நாங்கள் அண்ணாத்தியோடைய அந்த மேக்கிங் வீடியோஸ் வரும்பொழுது ஆடியன்ஸை ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி இவ்வளோ உழைப்பு இருக்கா இதற்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பயங்கரமான கில்லாடி சார் அப்படி மாதிரி என்ன தோலை தட்டி ஆக்சுவலாக பல முறை சொல்லிட்டாரு. வந்து இந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் மாதிரி சார் சாரை வச்சு இந்த கொரோனா சமயத்தில் ஆர்எஃப்சிக்குள்ளே அது பிளான் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து இந்த நாலேஜ் தான் சார். கீர்த்தி மேம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எடுக்கிற போதே எனக்கு கண்ணு கலங்குச்சு. அந்த ஹெட் கட்டிங் இதெல்லாமே ரொம்ப ரசித்து எடுத்தோம். ஆக்சுவலாக வேகமாக வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். அது என்னால் மறக்கவே முடியாது. எத்தனை இயக்குநர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு இரட்டை அர்த்த வசனமோ இல்லை வந்து ஆபாசமான காட்சிகளோ எதுவுமே இல்லாமல் படம் பார்க்க வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப குடும்பம் குடும்பமாக பெண்களும் ஆண்களுமாக வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்க. நல்ல விஷயம். நான் இந்த மாதிரி அதை ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். செட்டு பிரம்மாண்ட செட்டுகள் போடுறாருந்தான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரே பாடல் காட்சிக்கு வந்து நாலு செட் அஞ்சு செட்டு அடுத்தடுத்த ஃப்ளோரில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எங்கே ஷூட் பண்ணால் நாளைக்கு அங்கே ஷூட் பண்ணால் அப்படி தான் ஷிஃப்ட் ஆகிட்டு இப்படி தான் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் மூவபிள் செட்டுன்றதை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன். ஆனால் அதே போல் இந்த சார் படம் பார்க்கும்போது லக்னோ, கல்கத்தா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொள்ளாச்சி மாதிரி இடங்கள், இன்னும் பல அவுட்டோர் இந்த மாதிரி பல லொக்கேஷனில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்தியாவை ட்ராவல் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த படம். மொத்தத்தையும் இந்த ஆர்எஃப்சியில் அடக்கி மேக்ஸிமம் முடிச்சிட்டிங்க. சில நாட்களில் இந்த லக்னோ, கல்கத்தா தவிர அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். இதை எப்படி சார் அதுக்குள்ளே மொத்தமாக ராமோஜியிலே கொண்டு வர முடிஞ்சுது சார்? அதுக்கு காரணம் வந்து நான் எடிட்டராக நான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் ஆனது தான் சார் காரணம். எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய துறைகளை வேலை பார்த்த தொட்டு எனக்கு இந்த காட்சி அமைப்புகளை வந்து எப்படி வந்து அது கரெக்டாக பிலீவபிளாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பயங்கரமான கில்லாடி சார் அப்படி மாதிரி என்ன தோலை தட்டி ஆக்சுவலாக பல முறை சொல்லிட்டாரு. ரொம்ப அது ரொம்ப ஒரு மனசுக்கு இதமான ஒரு பாராட்டு அது. ஆக்சுவலாக அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு என்கிட்ட, அது வெரி ஸ்மார்ட் அப்படி பாரு அவர். ஸோ அதுதான் அந்த இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் மாதிரி சார் சாரை வச்சு இந்த கொரோனா சமயத்தில் ஆர்எஃப்சிக்குள்ளே அது பிளான் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து இந்த நாலேஜ் தான் சார். ப்ளஸ் ஐ ஹவ் வெரி குட் டீம் வித் மீ. நான் என்ன சொல்கிறேங்கிறது உடனே புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான டீம் என் கூட இருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க என்ன நம்புகிறாங்க, நான் அவங்கள முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஸோ அந்த நம்பகத்தன்மை தான் நீங்கள் பார்க்குறம்போது உங்களுக்கு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சார் வந்து கல்கட்டாவுக்கு போன கல்கட்டாவில் ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு சினிமா வித்தை தான் சொல்லணும் ஆக்சுவலாக. சூப்பர் சார், நல்லா பண்ணுங்க. அதே போல் கம்மிங் பேக் டு சினிமா இருக்கு சார், நீங்கள் இயக்குநருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒளிப்பதில் தான் எனக்கும் நான் பரிச்சயம் இருக்குன்னு ரொம்ப மிஸ்ல நம்ம சந்தித்தோம் சார்லி சாப்ளின் டைம்லலாம். பார்த்தீங்கன்னா நீங்களே பேசிக்கலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர், அதே மாதிரி உங்களுடைய நண்பர் சினிமா வெற்றி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் கன்சப்ட் பண்ண அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் அவர் கொண்டு வந்தார்னு நீங்கள் எதிர்பார்க்கணும் சார். பேசிக்கலாக வெற்றி வந்து என்னோட நல்ல கேமராமேன் சார், அதனால தான் வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணுறேன், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. எனக்கு எடிட்டிங் நல்லா தெரியும், என்னோட ரூபர்ட் வந்து அருமையான எடிட்டர், அதனால தான் ரூபர்ட் சார் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆல் லைக் தட் சார். ஆக்சுவலாக என்னோட திறமையானவர்கள் அந்த துறையில் இருக்கிற பொழுது அவர்களை வந்து என் நண்பர்களாகவும் இருக்கிற பொழுது அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவே கொடுக்குது சார். சார் ஒவ்வொரு இயக்குனர் அவர் படம் ஆகும்போது அவங்களுள்ள அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை கன்சர்ன் பண்ணி தான் இப்படிலாம் நான் விஷுவல் கொண்டு வரணும் அப்படின்னு தாட்டில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமல் அவங்கள தாண்டி சில காட்சிகள் அவங்களுக்கு ரொம்ப இருக்கிறோம், மனசு தொட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிச்சயமாக அண்ணாத்த படம் உங்களோட மன நிறைவோடு வெளியே வந்திருக்கிற படமாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த இயக்குனர் சிவாவை தாண்டி ஒரு ரசிகர் சிவாவுக்கு இந்த படமாக்கப்பட்ட இந்த காட்சிகள் படமாக்கும் போது தன்னை ரொம்ப ஈர்த்த காட்சிகளை பற்றி சொல்லுங்கள். நிறையா இருக்குது சார், அது எனக்கு சில இதை சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வந்து அந்த ஏன்னா இந்த மாதிரி நாலு அழகுக்கு பதிலாக எட்டு அழகு குத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குற பொழுது அவர் நடந்துகிட்டே பேசிட்டே வருவார். ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்லை என் தங்கச்சிக்கு நான் தான் பெரிய உறவு நினச்சேன், இப்போ கல்யாண பேச்செலாம் எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது, என் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வரப்போகிற புருஷன் தான் பெரிய உறவு,
கொடுக்க போகிற குழந்த அதோட பெரியவர், அப்போ நான் தள்ளி நின்று தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார் ரஜினி சார். அதுக்கப்புறம் அதுக்கு கவுண்டர் வந்து கீர்த்தி மேம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அது படமாக்குற பொழுது எனக்கு வந்து என்னால் மறக்கவே முடியாத காட்சியாக இருந்துச்சு. இல்லைம்மா, வர்றவன் வந்து என்னோட பணக்காரனா, என்னோட வசதியானவனா, என்னோட நல்லவனா, என்னோட உன் மேலே பாச வைக்கிறவனா வரணும்ல, அதுக்காக தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு. உன்னோட நல்லவன் சொல், உன்னோட பணக்காரன் கூட சொல்லு, உன்னோட நல்லவன் கூட சொல்லு, ஆனால் உன்னோட என் மேலே பாச வைக்க முடியாதுன்னு அப்படின்னு நான் தங்கச்சி சொன்னவொன்னே அதே விசனந்தாண்டா எனக்குன்னு சொல்லிட்டு கையில் எப்படி வச்சுட்டு இறஞ்சி சாமி கிட்ட கேட்கறத தவிர இந்த அண்ணனுக்கு வேறு என்னடா தெரியும் தங்கன்னு சொல்லுவார் ரஜினி சார். அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்கேல், அது கீர்த்தி மேம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எடுக்கிற போதே எனக்கு கண்ணு கலங்குச்சு. எனக்கு தான் கண்ணு கலங்குதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கேமராமேன் கண்ணு கலங்கின்றது. கேமரா அசிஸ்டன்ட் தேவான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் கண்ணு கலங்கின்றது. சார் சூப்பர் சார், சார் சூப்பர் சார்ங்கிற பிளேயர் கையை பிடிச்சிட்டவர். ஸோ இது இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படத்தில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக. பைக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சாரை பைக்கில் வரும்போது அந்த அந்த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், சார் அது கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், திருவிழா குழுவின் சார்பாக அண்ணாத்தே அண்ணாத்தே பார், அந்த ஹெட் கட்டிங், இதெல்லாமே ரொம்ப ரசித்து எடுத்தோம் ஆக்சுவலாக. சூப்பர் சார். சார், இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது சார்? சூப்பராக இருந்தது சார். அம்மா கூட்டிகிட்டு திரைப்படம் போயிருந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப படம் பிடிச்சிது, மனைவிக்கு ரொம்ப படம் பிடிச்சிது. நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு படம் எடுத்திருக்கதா சொன்னாங்க. குடும்ப உறவுகளோட மகத்துவத்தை சொல்கிற படங்கள் எடுத்ததா சொன்னாங்க. ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு இரட்டை அர்த்த வசனமோ, இல்லை வந்து ஆபாசமான காட்சிகளோ எதுவுமே இல்லாமல் படம் பார்க்க வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப குடும்பம் குடும்பமாக, பெண்களும் ஆண்களுமாக வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக, குடும்பம் குடும்பமாக பார்க்குறதுக்கான ஒரு படமாக இருக்குது அப்படின்னாங்க. எல்லாருமே விஸ்வாசம் திரைப்படம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு பாராட்டுகள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பாராட்டுகள் வந்து அண்ணாத்த திரைப்படத்துக்கு எனக்கு கிடச்சிது சார். அதே போல் அந்த படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்ததுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து வந்த உங்களுக்கு பாராட்டுகள்? பயங்கரமான பாராட்டு சார். ஆக்சுவலாக கதை கேட்டவுடனே பாரத் சார் வந்து இம்மிடியட்டாக சொன்னார், இந்த படம் ஒரு ஷோர் ஷாட் ஹிட்டுங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன விதம் கூட நல்லதாக இருக்கு எனக்கு. அதே மாதிரி திரைப்படம் பார்த்துட்டு மாறன் சார் ரொம்ப பாராட்டினார், கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, படைப்பாக்கு அப்புறம் அடுத்த வந்த படம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளும் அப்படி இருக்காரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. பாரத் சார் வந்து ரஜினி சார் ஒரு தீவிரமான ஃபேன் தான். ஸோ அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. கதை அது அது கையாண்ட விதம், எடுத்த ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே உன்னிப்பாக அவர் கவனிச்சுட்டு தான் இருந்தார். ரொம்ப பாராட்டினார், பர்சனலாக கூப்பிட்டு பாராட்டினார், பல முறை பாராட்டினார், ஃபோனில் படம் பார்த்துட்டு ரெண்டு தடவை கூப்பிட்டு திருப்பி பாராட்டினார். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும், இன்றைக்கி படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்கிற போது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதான் சொல்லணும் சார். சார், ஃபைனலி அண்ணாத்த படம் பார்த்துட்டு என்ன பாராட்டினார் சார்? அண்ணாத்தையா, அவர் ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்தார் படம். பார்த்துட்டு நான் இப்போ சொன்னேன் சார், நிறையா டப்பிங் வாய்ஸ் வரல சார், ஒன்றும் வந்த பிறகு சிஜியில் ஆட் ஆகணும் சார். ஆ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப பாராட்டிட்டு பயங்கரமாக புகழ்ந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு சார் வாங்க சார் பார்க்கலான்னு சொல்லிட்டு ராதா சாஹிப் வாழ்க்கை அவார்ட் வாங்கிட்டு வந்தார் சார். வாங்கிட்டு ஷோ போட்டோம், ஷோ போயிட்டுருக்கேன். அப்போ எனக்கு காப்பி செக் இருந்தது, நானும் வெற்றியெலாம் அங்கே போயிட்டு ஆக்சுவலாக நிறைய நிறைய இடத்துல படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் 1700 ஸ்க்ரீன்லாம் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய மெட்டிகுலஸாக காப்பி செக்கிங் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக அது ஷோ முடிகிற சமயத்தில் நான் வந்தேன். அப்போ சார் வெளியே வந்தார், மாறன் சாரை பார்த்தாரு. மாறன் சாரை பார்த்து தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டார். பகிர்ந்துக்கிட்டு நான் லெஃப்டில் நின்றுட்டு இருந்தேன் மாறன் சார் பேக் சைடில். வேகமாக வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். அது என்னால் மறக்கவே முடியாது. எத்தனை இயக்குநர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல. தலைவர் வந்து அது எனக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஷோல்டரில் இப்படி கை வச்சு தேங்க்யூ சிவா சார் அப்படின்னாரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் சார் தேங்க்ஸ், நான் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே பார்த்தா ஐஸ்வர்யா மேடம் இருந்தாங்க, சௌந்தர்யா மேடம் இருந்தாங்க, லதா மேடம் இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெரிஞ்சுட்டாங்க. சௌந்தர்யா மேடம் வந்து கண்ணு கலங்கி, அவங்க ஐஸ்வர்யா மேடம் ரெண்டு பேரும் கண்ணு கலங்கி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசார பாராட்டினாங்க. தலைவர் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணார், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். சார் அங்கே செக்கில் இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சிவா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்து ஒரு முழு திருப்தியை கொடுத்த படம் வந்து அண்ணாத்த. நான் தைரியமாக சொல்லுவேன் சார். நிச்சயமாக நிச்சயமாக சார். இந்த படத்தில் எனக்கு எல்லாமே த்ரூவோட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப நிடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜகபதி பாபுவோட கேரக்டரோட இந்த இன்ட்ரடக்ஷனு, அது எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாக்ரேட்டாக இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.
என்ன இல்லை அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக இந்த மாதிரிலாம் அந்த காட்டுறது தேவையில்லையா, டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேரக்டர் ரிச் அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிருக்கலாமா, ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் தான் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய தலைவருடைய யூ சர்டிஃபிகேட் படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் வரணுன்ற மாதிரி. இப்போ சார் யூஏக்கும் யூக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு தான் சார் வராங்க, அதனால் யூ கிடச்சிருச்சு யூஏ கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை சார். சின்ன சின்ன கட்ஸ் கொடுக்குறேன் யூ கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் கான்வர்சேஷன் இருந்துச்சு. பட் யூஏக்கும் யூக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லா ஃபேமிலியோடு தான் வராங்க அப்படிங்கிற தொட்டு எனக்கு அது ஒரு பெரிய தவறாக எனக்கு படலை சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்தத்தை எங்கேயும் நான் காட்டலை சார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அருவாள் எடுத்து வெட்டுறாங்கன்னா பிளட் வந்து தெரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம என்னோடய படங்கள்லையும் இருக்காது, இந்த படத்துலையும் அந்த மாதிரி இல்லை. ஆன் தி ஃபேஸ் எதுவுமே இருக்காது, சட்டிலாக தான் பிளேர் பண்ணியிருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் மாதிரி மிகப்பெரிய ஹீரோ மிகப்பெரிய இமேஜ் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக வில்லனாக பண்ணுறவங்க வந்து அந்த பவர்ஃபுல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதாபாத்திரம் வைக்கப்பட்டது. அதுதான் சார் காரணம். அப்புறம் நண்பர் வெற்றி வந்து வெற்றி சார் வந்து நம்ம பேட்டியில் கொடுத்துருக்கும்போது சொன்னார், சிவா சார் வந்து பிளான் பண்ண ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த வேஸ்டேஜ் இல்லை இந்த ஷூட் பண்ண சீன்ஸ் இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி காட்சியிலே இருக்காது அப்படின்றீங்க, எப்படி சார் அந்த மாதிரிலாம் உங்களால் பிளான் பண்ண முடியுது? ஸோ அதுக்கு அது காரணம் வந்து நான் எடிட்டராக ஒர்க் பண்ண தொடர்ந்தேன் சார். எத்தனை சீரீஸ் சார், எத்தனை சீரியல் எடிட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். 15 வயசில் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு சார். அவ்வளோ சீரியல்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன் சார், அவ்வளோ டாக் ஷோஸு. இப்போ இந்த மாதிரி கேமரா எடுத்துகிட்டு பல இடங்களில் போயிட்டு வீடியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஸோ கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ படங்கள் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நேர விரயம், பண விரயம், உழைப்பு விரயம் இதுவுமே மூணுத்துக்குமே அர்த்தமே இல்லை சார். ஆக்சுவலி கண்டிப்பாக அதனால் ஒத்துக்கவே முடியாது. ஆக்சுவலாக அது நேர விரயம் பண விரயத்து கூட ஓகே சார், அது ஏதோ சூழ்நிலைனால வரும். உழைப்பு வந்து வேஸ்ட் பண்ணுறது மாதிரி தவறு எதுவுமே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து சார். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு காட்சி இப்போ படையெடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க சார். 300 பேரும் வந்து ஒரு இயக்குனருடைய எண்ணத்துக்காக, அவருடைய ஆசைக்காக, அவருடைய கிராஃப்ட்டுக்காக மரியாதை கொடுத்து அந்த 300 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 300 பேர் உழைப்பு வந்து திரையில் வரணுங்கிறது தான் என்னுடைய முழு கவனமாக இருக்கும் சார். அதனால் தேவையில்லாத காட்சிகளை வந்து எழுதுறதும் கிடையாது, எடுக்கிறது கிடையாது. என்னுடைய ஐடியாக்கு அது தேவை தேவையில்லாதங்கிறது பெர்செப்ஷன் பொறுத்து. அஸ் அ டைரக்டர் என்னுடைய கான்செப்டுக்கு நான் எழுதின கதைக்கு இது தேவைன்னா அதை மட்டும்தான் எடுப்பேன். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களும் பயங்கர உற்சாகமாக ஒர்க் பண்ணுவாங்க சார். அது அது ஒரு நல்ல ஒரு எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும். கத்துறது, சண்டை, திட்டுறது, யாருக்குமே திட்டு அது மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துட்டு கரெக்டான டைமில் பிரேக் விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கரெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணிவிட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும் சார் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் அந்த சீன்ஸில் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக தேவையான சீன்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த சீன்ஸில் எடுக்கப்படுது சார் ஷார்ட்ஸ் வந்து ஃபுட்டேஜில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கும் இந்த படம். ஷார்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுக்கிற எல்லா ஷார்ட்டுமே வரும், இம்பார்ட்டன்ட் ஆகிப்போ அவுட் பாயிண்ட் மாறும். ஏன்னா இப்போ கட் பாயிண்ட்ஸ் மாறும் இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துல கட் பாயிண்ட்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிலுக்கு பதிலாக உங்களுக்கு வச்சா நல்லாயிருக்கும் தோணுச்சுன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் போடுறோம்னா அந்த பேசிட்டு இருக்கும்போது என்னோட பேச்சில் இருக்க ஷார்ட்ஸ் வராது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் பாங்க, ஷார்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர், ஒன்லி தி இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் வில் பி ஆல்டர்ட். ஓகே, இல்லை ஏன் இந்த இந்த கேள்வி இது நான் கேட்டேன்னா நான் வெற்றி சாரோட கேள்வியை கனெக்ட் பண்ணி தான் இதை கேட்டேன். நான் ரொம்ப ரசித்து பார்த்த அந்த சாரல் சாரல் பாட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த சாரல் அந்த தலைவர் துள்ளி குதிச்சு போகிறது அந்த ஷார்ட்டை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு லெந்தே ஷார்ட், ரொம்ப பிரமாதம், நம்ம எதிர்பார்த்ததை விட அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணாத தலைவர்னு சொன்னார். அதை நான் தான் உங்களுக்கு அதை கேள்வி கேட்டேன் நான். அது அதான் சார், ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து 9 மேம் போகும்போது சார் பேக்கில் நடந்து வர மாதிரி தான் ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ திடீர்னு எனக்கு தான் தோணுச்சு சார், நீங்கள் ஃப்ரெண்ட்டில் போக சார் மேம் பேக்கில் வர மாதிரி இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார், ஜாலியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா மாஸ்டர் சொன்னாங்க. ஸோ பிருந்தா மாஸ்டர் ஜாலியாக போங்கன்னு மைக்கில் சொன்னோம், அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்லலை. அவர் ஜாலியாங்கிறது வந்து சூப்பராக துள்ளி குதிச்சு போனார் பார்த்தீங்களா, அது தட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன், அவருடைய ஐடியா. அது அவர் சந்தோஷமாக இருந்தார், அந்த சந்தோஷம் அப்படியே பர்ஃபார்மன்ஸில் வந்துச்சு. மனிச்சுமா அதே போல் சார், இந்த சாங் இந்த படத்தில் நமக்கு அவரை வந்து அந்த லவ் பண்ணக்கூடிய அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சாரல் சாரல் பாட்டு தான் நம்ம சொல்லுவோம். குறிப்பாக அந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் அந்த ஊஞ்சல் அந்த வாக்கிங் அந்த ஹை ஸ்பீடில் வாக் பண்ண அந்த ஸ்டைல் ஆகட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லது சார். அந்த சாரல் சாரல் சார் ரொம்ப ஒரு வெரி அட்ராக்டிவ் சரிஷ்மா சார் அவருடையது, அவருடைய எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அந்த சரிஷ்மாங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சாரசார காற்று சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டுவேட் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னு சந்திரபுக்கியில் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறாரு, சேம் லிரிசிஸ்ட்டு. ஸோ
ஒரு அற்புதமான அனுபவம் சார். சார் திருப்பி டூவேட்டில் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸில் அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே வந்து யூத்ஃபுல்லாக பார்க்குறதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபெட்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அனுவர்தன் அவர் அவங்கள பாராட்டணும் சார். அவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனர் சாருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார். ஃபுல் படத்துக்கு தாக்ஷா பிள்ளை பண்ணியிருந்தாங்க. அனுவர்தன் வந்து சாருக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரேட் ஒர்க் ஆக்சுவலாக அனுவர்தனுடைய இந்த தருணத்தில் அனுவர்தன் மேடம்க்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இந்த தினத்தில் வந்து எங்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு நான் வந்து எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். கடைசியாக வி ஃபோர் மீடியாவுக்கு வாசகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வி ஃபோர் யூ மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான தருணத்தில் அண்ணாத்த திரைப்படம் வந்து இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி நல்லபடியாக சூப்பராக ஓடிட்டுக்கூடிய தருணத்தில் என்னோடய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்க ரியா சாருக்கும் அவருடைய டாட்டர்ஸ்க்கும் கேமராமேன் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வி ஃபோர் யூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி திரைப்படத்தை மாபெரும் வெற்றியாக்கியிருக்க குடும்ப ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.